இப்போ ஆளுங்கட்சிக்கு எதிர்கட்சிக்கும் கருத்து வேறுபாடு வந்தால் தப்பில்லை ஆளுங்கட்சிக்கும் கூட்டணி கட்சிக்கும் கருத்து வேறுபாடு வந்தால் அதுவும் தப்பு இல்லை ஏன்னா அதெல்லாம் வந்து எப்பவுமே நடக்கிறது தான் பாலிடிக்ஸ்ல ஆனா என்ன பிரச்சனைன்னா ஆளுங்கட்சிக்குள்ளே அதாவது உள்கட்சி விரிசல் உள்கட்சிக்குள்ளே பிரச்சனை வந்தால் அது கட்சிக்கும் நல்லதில்லை மக்களுக்கும் நல்லதில்லை இப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை தான் நம்ம பிடிஆரனுக்கு நடக்குதோ அப்படின்னு ஒரு ஃபீல் வருது அதாங்க நம்ம ஃபினான்ஷியல் மினிஸ்டர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் அதுதாங்க தேதி சொன்னாங்களா அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்ல தெரியலையா அதுதாங்க ஜிஎஸ்டி மீட்டுக்கு ஒரு ஒரு பக்கம் ஜிஎஸ்டி மீட்டு இன்னொரு பக்கம் வந்துட்டு வளகாப்பு ஜிஎஸ்டி மீட்டாவது கூந்தலாவது நினச்சிட்டு வளகாப்புக்கு போனாரு அந்த மாமனிதனை பற்றி தான் நான் பேசுகிறேன் அவர் இப்போ ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டியிருக்காரு என்னன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி திரு பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜ வந்து கிளியரா சொல்லிட்டாரு பெட்ரோல் மற்றும் டீசல் இது வந்து ஜிஎஸ்டிக்குள்ள வந்தா கண்டிப்பாக அது நல்லது இல்லை அவர் வந்து பெட்ரோல் டீசல் வந்து ஜிஎஸ்டிக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு அவர் வந்து அதுக்கு எதிர்ப்பே சொன்னவர் ஆனா இப்போ என்ன ஆயிருக்கு தந்தி டிவியில கேள்வி கண்ண பதில் நிகழ்ச்சி அதுல நம்ம டிஆர் பாலு அண்ணா வந்து வந்திருந்தாரு அவர் வந்து அவரை கேள்வி கேட்டிருந்தாங்க இப்போ அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டது ஏங்க திமுக காரங்க வந்து ஏற்கனவே சொன்னாங்க இந்த பெட்ரோல் மற்றும் டீசல் வந்து கண்டிப்பாக நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் நாங்கள் கண்டிப்பாக பெட்ரோல் விலையும் டீசல் விலையும் கம்ப்ளீட்லி குறைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஆனால் இப்போ வந்துட்டு அந்த மாதிரி எதுவுமே நடக்கவில்லையே அப்படின்னு கே ஒரு கேள்வி கேட்கப்பட்டது உடனே நம்ம டிஆர் பாலுவானா என்ன சொன்னார்னா இல்லைங்க இந்த பெட்ரோல் டீசல் வந்து ஜிஎஸ்டியில் வந்து இன்க்ளூட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அந்த விலை வந்து கம்மியாகும் பெட்ரோல் விலையும் டீசல் விலையும் கம்மி ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தார் உடனே இந்த இன்டர்வியூவர் என்ன சொன்னாங்கன்னா இல்லைங்க உங்களோட இவர் இருக்கார் இல்லையா ஃபினான்ஸ் மினிஸ்டர் நம்ம பிடிஆர் அண்ணா அவர் சொல்கிறாரு ஜிஎஸ்டியில் இன்க்ளூட் பண்ணவே கூடாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம

பார்ட்டியுடைய ட்ரெஷரர் நான் பார்ட்டி பொறுப்புல இருந்து பேசுறேன் அப்படின்னே வச்சுங்க நான் கேட்கற கேள்வி ஜிஎஸ்டி ஏன் போடல மத்திய அரசு ஜிஎஸ்டி எவ்வளவு இப்ப வந்து பழனிவாழ்ராஜன் சொல்றாரு அதுக்கு முன்னாலே வந்துச்சு இல்ல போடல நீங்க இப்ப நான் கேட்கிறேன் இப்ப விட்டுருங்க திரு தியாகராஜன் சொன்னது கூட விட்டுருவோம் தமிழ்நாடு அரசு ஒப்புதலா நம்ம பெட்ரோல் டீசலை ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வரதுக்கு நம்ம ஒப்புதலாம் நாங்க ஜிஎஸ்டி தேர்தல் இருக்க பாருங்க அப்புறம் ஏன் அமைச்சர் எதிர்க்கிறாரு

சந்தேகம் நம்பர் ஒன்னு நம்ம டிஆர் ஆர் பாலு அண்ணா சொல்றாரு பி அண்ணா வந்து ஒரு இண்டிவிஜுவல் அவரோட ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பெருசா நீங்க எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாரு இது எந்த விதத்துல நியாயம் நமக்கு புரியல ஏன்னா பிடிஆர் டி வந்துட்டு அவர் ஒரு இண்டிவிஜுவல் கிடையாது திமுக கவர்மெண்டால் அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட ஒரு பினான்ஸ் மினிஸ்டர் பினான்ஸ் மினிஸ்டரோட ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டேட்மெண்டாக நம்மளால் எடுத்துக்கொள்ள முடியாது இப்படி இருக்கும்போது எதற்காக நம்ம டி ஆர் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வளர்னாரு அது நமக்கு சத்தியமா புரியல இல்ல டி ஆர் வந்து என்ன பிரச்சனை இருந்தாலும் அது திமுக கையில எந்த பிரச்சனையும் கிடையாது இது சென்ட்ரல் கவர்மெண்டோட பிரச்சனை அப்படின்னு அவர் வந்து இது சென்ட்ரல் கவர்மெண்ட் மேல குத்தத்தை போடுறதுக்காக இந்த மாதிரி ஒண்ணு சொன்னாரா அதுவும் நமக்கு புரியல இன்னொரு விஷயம் நமக்கு புரியாதது என்னன்னு பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா கண்டிப்பா பெட்ரோல் மற்றும் டீசல் வந்து ஜிஎஸ்டி கொண்டு வருவோம் அப்படின்னு திமுக தேர்தல் அறிக்கையில இருக்கு நம்ம டி ஆர் பாலுவன் சொன்னது ஹண்ட்ரட் கரெக்ட் ஆனால் நம்ம பிடிஆர் அண்ணன் என்ன சொல்றாங்கன்னா பெட்ரோல் மற்றும் டீசல் வந்து கண்டிப்பாக ஜிஎஸ்டி ல வரக்கூடாது அப்படின்னு அவரு சொல்றாரு திமுக கவர்மெண்டே இப்படி சொல்லும்போது நம்ம பிடிஆர் அண்ணன் இப்படி சொல்லும்போது நமக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு என்னன்னா நடக்குது உங்களுக்குள்ள இவங்களுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்புறம் என்ன ஈர வெங்காயத்துல இவங்க கவர்மெண்ட் நடத்துறாங்க என்ன ஈர வெங்காயத்துல இவங்க மக்களோட பிரச்சனையை புரிஞ்சுக்க போறாங்கன்னு ஒரு ஒரு விளக்கண்ணி நமக்கு புரிய மாட்டேங்குது ஸோ வாட்ஸ் பாடம் லைன் ஃபார் திஸ் வீடியோன்னு என்ன கேட்டீங்கன்னா நம்ம எல்லாம் ஒரு தப்பு பண்ணிருக்கோம் நம்மன்னு சொன்னா நான் கிடையாது மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் ஒரு தப்பு பண்ணியிருக்கீங்க திமுகவுக்கு ஓட்டு போட்டு ஸோ இனிமேல் நம்ம இதெல்லாம் சந்திச்சு தான் ஆகணும் இது இல்லை இதை விட பல கொடுமையான விஷயங்கள் நம்ம பார்க்கத்தான் போகிறோம் ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் இட் இவங்க வந்து இன்னும் ஒரு வருஷம் ஆகலை ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷம் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த அளவுக்கு நம்ம டார்ச்சர் பண்ணுறாங்கன்னா இன்னும் நாலு வருஷம் இருக்குது என்னெல்லாம் அனுபவிக்க போகிறோம் நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம்